கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புலியூரில் அமைச்சர் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமான இருசக்கர வாகன விற்பனை மையத்தில் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 6 கிராம் தங்க நாணயத்தை கொள்ளையடித்து சென்ற நபர்களை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். திருப்பாத்திரி புலியூரில் இம்பீரியல் சாலையில் விஷால் மோட்டார்ஸ் என்ற 2 சக்கர வாகன விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமான இந்த விற்பனை இயக்கத்தில் வாகனங்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய தொகை இரவு அங்கேயே லாக்கரில் வைக்கப்பட்டு அதனை ஊழியர்கள் மறுநாள் எடுத்து சென்று வங்கியில் செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை ஊழியர்கள் வழக்கம் போல் இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தை திறந்தபோது பின்னால் இருந்த ஜன்னல் கம்பி அறுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஜன்னல் கதவை அறுத்து உள்ளே வந்த கொள்ளையர்கள் உள்ளே இருந்த ஒரு லாக்கரை தூக்கிச் சென்று வெளியில் வைத்து உடைத்து அதிலிருந்து சாவிகளை கொண்டு மீண்டும் உள்ளே வந்து மற்றொரு லாக்கர் மற்றும் பீரோ ஆகியவற்றை திறந்து 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த 6 கிராம் தங்க நாணயங்களையும் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.